வேதம் சொல்லுகிறது சத்ருவானவன் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றான். யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அதே வேதம் நமக்கு சொல்லுகின்றது resist the devil and he will flee away from us என்று சொல்லி பிசாசுக்கும் அவனுடைய தந்திரங்களுக்கும் எதிர்த்து நிற்கும் போது நான் திருவள்ளூர்ல நான் சின்ன வயசுல போய் நான் விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி நாய் எப்பொழுதும் என்னை துரத்திட்டே இருக்கும். அதை பார்த்தாலே எனக்கு ஒரு பயம். அந்த நாய் என்ன எங்க இருந்து வந்தாலும் அது என்னை துரத்த ஆரம்பிச்சிடும். நான் திடு திடுன்னு ஓட ஆரம்பிப்பேன். ஓடும் பொழுது ஒரு நாள் ரியலைஸ் பண்ணேன், சரி திரும்பி நிற்போமே. ஒரு நாள் அதை அப்படி திரும்பி நின்று ஒரு கல் எடுத்தேன் பாருங்க, அதுக்கப்புறம் அது என்னை துரத்துறது நிறுத்திடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நாயை பார்த்துட்டு எப்போ இப்போ இருக்கா இல்லையான்னு பார்த்து பயந்து பயந்து வருவேன். இன்னைக்கு எனக்கு அருமையானவர்களே, சத்ருவும் அப்படிதான். நாம எதிர்த்து நிற்கிற வரைக்கும் நம்மளை விரட்டிட்டே தான் இருப்போம். ஆனா என்னைக்கு நாம வேதமாகி இந்த கல்லை நாம எடுத்துக்கிறோமோ, சின்ன கல்லு தான், அந்த கோலியாத்தை பார்த்து அப்படி திரும்பி நின்னோம்னா போதும். சிங்கமும் கூட அப்படிதான். சிங்கத்தை நாம வந்துடுச்சுன்னு சொல்லி நம்ம ஓட ஆரம்பிச்சோம்னா ஈஸியா அடிச்சிருமா. சிங்கத்தை எதிர்த்து நிக்கணும். இதெல்லாம் ஆகுமா பிரதர்? கஷ்டம்தான். பிசாசை எதிர்த்து நிக்கிறது கஷ்டம்தான். ஆனா எதிர்த்து நிக்க சொல்லும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு காலையில் நம்மை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், அறிவுறுத்துகிறவராய் இருக்கின்றார். 2 32 அதிகாரத்திலே சீரியா ராஜா யூதா பட்டணத்தை பிடித்து விடுகின்றான். பிடித்து விட்ட பிறகு அவன் எருசலேம் பட்டணத்தையும் he wants to conquer it. அப்போ வரும்பொழுது எல்லாம் பயந்து போய் நிக்கிறாங்க. ஆனா தாவீது ராஜாவோட பேர பையன் எசேக்கியா என்ன செய்கிறான் என்றால், அங்கே நமக்கு ஒரு வசனத்தை கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். 7 பார்க்கும் பொழுது, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசரியா ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிங்கம் கர்ஜித்து கொண்டிருக்கலாம், ஆனா கடிப்பதற்காக ஆண்டவர் விடவே விட மாட்டார். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும், அந்த சூழ்நிலைகள்ல இருக்கிறதை காட்டிலும், நமக்கு எதிராய் புறப்பட்டு வந்திருக்கிற அத்தனை காரியங்களை காட்டிலும், அது கோவிட் பெருந்தொற்றா இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் பெரியவர் என்று சொல்லி அவர்களை தேற்றினான் என்று சொல்லுகிறது. அப்படியாய் நாம் எதிர்த்து நிற்போம். Don't be scared of the roaring lions. Resist them and they will flee away. God morning.